கொசுவலை கட்டும் குச்சியில் குளுக்கோஸ் பாட்டிலை தொங்கவிட்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் இந்த இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனை. காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாவட்டத்தின் மிகப்பெரிய மருத்துவமனையாக உள்ள இங்கு காய்ச்சல் பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு போதிய வசதிகள் இல்லை என்று புகார் அளித்துள்ளது. அந்த வகையில் சிகிச்சை பெறுவோருக்கு குளுக்கோஸ் ஏற்றுவதற்கு கூட ட்ரிப் ஸ்டாண்ட் இல்லாத நிலையில் கொசுவலை கட்டுவதற்கு வைக்கப்பட்டுள்ள குச்சிகளில் குளுக்கோஸ் பாக்கெட்டுகள் தொங்க வைக்கப்பட்டிருப்பது அலட்சியத்தின் சாட்சியாக விளங்குகிறது. இதுகுறித்து விளக்கமளித்த மருத்துவமனை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தொண்டர்களுடன் காவடி ஆட்டம் ஆடினார். பாத யாத்திரையில் காவடி ஆட்டமாடி தனது கலைத்திறமையை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளிப்படுத்திய காட்சிகளே இவை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டைக்கு வந்த அண்ணாமலைக்கு காவடி ஆட்டம் மூலம் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது காவடி ஆட்டம் ஆடியவர்களிடம் அண்ணாமலை காவடியை வாங்கி அவர்களுடன் சேர்ந்து ஆடினார். அங்கிருந்த தொண்டர்கள் கைதட்டி அண்ணாமலையை உற்சாகப்படுத்தினர். பின்னர் ரவுண்டானா பகுதியில் தேமுதிகவினர் வைத்திருந்த விஜயகாந்த் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக ஆட்சிக்கு வந்தால் அந்தந்த பகுதிகளில் அதிகமாக பேசப்படும் மொழிகளுக்கான பள்ளிகள் திறக்கப்படும் என்றார். தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் நெல்லை குறுக்குத்துறை முருகன் கோயிலில் தண்ணீர் புகுந்தது. கடந்த மாதம் 16 முதல் 18 வரை தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத பெரும் மழை பெய்தது. அதன் பிறகு தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்தே காணப்படுகிறது. தற்போது தாமிரபரணி ஆற்றில் வினாடிக்கு 10,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தாமிரபரணி ஆற்றின் நடுவே அமைந்துள்ள குறுக்குத்துறை முருகன் கோயிலை வெள்ளம் சூழ்ந்தது. மழையால் பாபநாசம், அணிமுத்தாறு, கடனாநதி, ராமநதி அணைகளில் இருந்து உபரிநீர் திறக்கப்படுகிறது. இதனால் ஆற்றின் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடையவர்களின் இடங்களில் 2 நடைபெற்ற வருமான வரித்துறை சொத்து மதிப்பீட்டுக் குழு ஆய்வு நிறைவடைந்தது. கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவருக்கு தொடர்புடையவர்களின் வீடு மற்றும் அலுவலகங்களில் கடந்த ஆண்டு வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் பல்வேறு ஆவணங்கள், சொத்து ஆவணங்கள், கணினி ஹார்ட் டிஸ்குகள் கைப்பற்றப்பட்டன. அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரது ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு நாளை வரவுள்ளது. இந்த சூழலில் நேற்று கரூருக்கு வந்த வருமான வரித்துறை சொத்து மதிப்பீட்டுக் குழுவினர் அமைச்சரின் நெருங்கிய நண்பர் கொங்கு மிஸ் மணியின் அலுவலகம், அவர் புதிதாக கட்டி வரும் கட்டடத்தில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து இன்று செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் ராம்நகர் பகுதியில் புதிதாக கட்டிவரும் பங்களாவில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பொறியாளர்களைக் கொண்டு கட்டடத்தை மதிப்பீடு செய்யும் பணிகள், இடத்தை அளவீடு செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து ஆய்வு நிறைவடைந்ததையடுத்து காவல்துறை பாதுகாப்புடன் சொத்து மதிப்பீட்டுக் குழு அதிகாரிகள் விவரங்களை சேகரித்துச் சென்றனர். முதுமலை தெப்பக்காட்டிலிருந்து உதகைக்கு செல்லும் சாலையில் கேரள சுற்றுலா பயணிகளை அலறவிட்ட ஒற்றை யானையின் காட்சி இது. உதகையிலிருந்து முதுமலை செல்லும் வழியான கல்லட்டி, வாழைத்தோட்டம் உள்ளிட்ட இடங்கள் அடர்ந்த வனப்பரப்பை கொண்டவை. நாள்தோறும் மைசூரு, கேரளாவுக்கு இந்த வழியில் ஏராளமான வாகனங்கள் செல்கின்றன. வன விலங்குகளை மிக அருகில் பார்க்கும் வாய்ப்பு இந்த சாலை வழியாக செல்வோருக்கு ஏற்படும். இந்நிலையில் அண்மையில் கேரள சுற்றுலா பயணிகள் முதுமலையில் இருந்து உதகை நோக்கி காரில் வந்தபோது யானை ஒன்று சாலையை கடக்க முயன்றது. அப்போது வாழைத்தோட்டம் பகுதியில் உள்ள வனத்திலிருந்து வந்த யானை சுற்றுலா பயணிகளை ஆக்ரோஷமாக தாக்க முற்பட்டது. இல்லடா நில்லடா.
தப்பிச்சா போதும்டா சாமின்னு காரை பின்பக்கமாக இயக்கிய ஓட்டுநரின் சாதுரியத்தால் சுற்றுலா பயணிகள் காயங்கள் இன்றி தப்பினர். இதன் வீடியோ தற்போது இணையதளத்தில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது.